ஒரு கேள்வி. கேள்வி கேட்டிருப்பவர் சுவாமிநாதன், சென்னை. என்ன கேள்வினா, மகனோ அல்லது மகளோ வெளிநாட்டில் இருக்கும்போது அவர்கள் சுகவீனம் அடைந்தால் இங்கிருக்கும் பெற்றோரின் மனதில் வேதனை, பயம், கவலை தோன்றுகிறது. இது இயற்கைதான். இருந்தபோதிலும் அவர்களுக்கு பிசிக்கலாக எதுவும் உதவ முடியாது. இந்த நிலையில் மனசக்தி என்று ஏதேனும் நம்மிடம் உள்ளதா, அதை உபயோகித்து அவர்களுக்கு உதவ இயலுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்முடைய புறச்செயல்களுக்கு கூட ஆற்றல் வந்து எங்கிருந்து கிடைக்குதுன்னா மனதிலிருந்து தான் கிடைக்குது. மனசக்தி தான் புறச்செயலுக்கு கூட காரணமாக இருக்குது. இப்போ இவர்களுடைய மகனோ மகளோ வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு உபத்திரவம், ஒரு நோய், ஒரு தொந்தரவு ஏற்படும் போது இங்கிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபிசிக்கலாக பண்ணுறதா இருந்தால் நிறைய பண்ணலாம். ஒன்று, நாம் இங்கிருந்து அங்கே கிளம்பி அங்கே போய் அவங்களுக்கு உதவலாம். இல்லைனா அவங்கள இங்கே வரவழைச்சி இங்கே என்னன்னு பார்க்கலாம். இது வந்து எந்த அளவில் அவங்க பாதிச்சிருக்காங்கங்கிறத பொறுத்து இருக்குது. ட்ராவல் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத பொறுத்து இருக்குது. இல்லது அங்கே வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லலாம். இல்லை பணம் பற்றாக்குறையாக இருந்தால் இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கலாம். இப்படி ஃபிசிக்கலாக உதவுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஃபிசிக்கலாக உதவ முடியாதுங்கிற சூழ்நிலையில் மனரீதியாக மனசக்தி மூலமாக உதவ முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக இறைவனிடம் பிரார்த்திப்பது ஒன்று தான் நமக்கு வழியாக இருக்குது. அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கலாம், நம்முடைய முழு மனதிடம் பிரார்த்தனை வைக்கலாம். வைக்கும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இதை தொடர்ந்து அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார். என்னென்னா, வேதனை, பயம், கவலை போன்ற உணர்வுகள் தோன்றிய சிறிது நேரத்தில் மறைந்துவிடும். அவை அப்படி மறையாமல் தொடர்வதற்கு நாம் தான் காரணமாக உள்ளோம் என்பது மேற்கண்ட நேர்வில் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இது குறித்தும் விளக்கம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது, இந்த சூழ்நிலையில் மகனோ மகளோ வெளிநாட்டில் வந்து சுகவீனம் அடைஞ்சிருக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய கவலை, பயம், வேதனை போன்ற உணர்வுகள் தோன்றி மறைவதில்லையே, தொடர்ந்து நீடிக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி தோன்றி மறை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அந்த சூழ்நிலையை உணர்த்துறதே நமக்கு இந்த மன உணர்வுகள் தானே. இந்த மன உணர்வுகள் வருவது இயற்கைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மறைணுன்னு எதிர்பார்க்கறது தான் இங்கே முரண்பாடான விஷயம். இங்கே நம்ம வந்து மறைணுன்னு எதிர்பார்க்க கூட தேவையில்லை. எது வேணாலும் நமக்கு வரலாம், அது எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், அது போக்கில் நடக்குது. நம்ம அதுக்கு பொறுப்பெடுக்காமல் இருக்கிறது தான் கரெக்டே தவிர, அது சம்மந்தமான புற வேலைகள் இருந்தால் பார்க்கலாம். இதை பொறுப்படுத்து, இதை அப்புறப்படுத்தணும், இந்த மாதிரி உணர்வுகள் எனக்கு வரக்கூடாதுன்னு நம்ம போராடுறது தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குது. அது வந்து இயற்கையாக வெளிப்படுது. மகனோ மகளோ அங்கே கஷ்டப்படும் போது யாராவது இங்கே மகிழ்ச்சியாகவோ இல்லை அமைதியாகவோ இருக்க முடியுமா? அது இருப்பது இயற்கை தானே. அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அதை சார்ந்த புற வேலைகள், நம்மளால் ஃபிசிக்கலாக உதவ முடியலையா, நம்ம இந்த பாரத்தை இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. இறைவா, அவங்களை காப்பாற்றுவது உன் வேலை, நான் பிரார்த்திக்கிறேன், அவங்களை எப்படியாவது சுகமடைய செய் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிடுங்க. பிரார்த்தனை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலாக உதவுறது கூட ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பு நமக்கு எப்போ தோன்றும் அப்படின்னா, இந்த வேதனை, கவலை, பயம்லாம் வரும்போது தான். அப்படி ஒரு ஐடியா இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி கூட உதவலாமா, இல்லை வேறு மாதிரி எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து இந்த உணர்வுகள் வெளிப்படும் போது
நம்மால் இந்த புறம் சார்ந்த செயல் சார்ந்த என்ன வாய்ப்பு இருக்குதுங்கிற யோசனை கூட நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மன உணர்வுகள் வந்து நம்மை விட்டு போயிடணும் அப்படிங்கிற போராட்டம் மட்டும் அங்கே வேண்டவே வேணும். நம்ம வந்து அது நம்ம நீடிக்கிறதுக்கு நாம் தான் காரணம்னு நம்ம சொல்ல வரல, அது தாமாக தான் வருது. அதை அப்புறப்படுத்தவோ அது நீடிக்க வைக்கிறதோ நம்ம கையில் இல்லை. அதை விட்டால் போதும், இப்படினாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடுங்க. விட்டால் போயிடணுங்கிறதுக்காக விட வேண்டியதில்லை, எப்படினாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுறது தான். அது நேச்சர்னு எடுத்துக்கிட்டு நம்ம புற ரீதியாக என்ன பண்ணணும், இல்லை பிரார்த்தனை வைக்கணுமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும். நன்றி, வணக்கம்.